ஏழா புகழும் முறை மணிக்கு அஸ்லாம் நான் சுல்தான் அபர்வின் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் அடிக்ஷன் அப்படின்னு வரும்போது அது ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமை ஆகிட்டாங்க அதிலிருந்து வெளியில் வர்றது கஷ்டம் அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதுலேருந்து அவங்களால மாற முடியும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே என்ன ஆகுது ஒரு அப்பா வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு காலைல பதினோரு மணி ஆகுது இவர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இவங்க வீட்டோட வாசப்படியில் வந்து கிரிக்கெட் இருக்காங்க ஒரே சத்தம் அந்த அந்த சத்தத்தை கேட்டு தான் அவர் முழிக்கிறார் கத்துறார் அப்படியே மனைவி கிட்டே என்னடி அங்கே ஒரே சத்தமாக இருக்குது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு அந்த அம்மா திருப்பி சத்தம் போடுறாங்க மணி எத்தனைன்னு தெரியுமா என்னதான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பதினோரு மணி வரைக்குமா தூங்குறது இப்போ எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏ நான் போடுறதா உனக்கு சத்தமாக தெரியுதா வெளியில் எல்லோரும் காய்ச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க குழந்தைங்களாம் அதுவும் உனக்கு கேட்கலையாடி அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடந்து வராரு மணி பதினொன்று ஆச்சு சீக்கிரம் சாப்பிட்டு போய் கறி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து என்னது பதினோரு மணி ஆகிடுச்சா சரி சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வரார் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்ச உடனே அவங்க என்ன தான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்திருந்தாலும் அவங்க மேலே வந்து சிகரெட் ஸ்மெல் வருது அந்த அம்மா வந்து ரொம்ப வருத்தத்தோடு இப்படி பேசுகிறாங்க குழந்தைகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் தான் இதை நான் மறைச்சி வைப்பேன்னு எனக்கு தெரியல நேற்று நைட்டு கூட நான் பார்த்தேன் நீங்கள் பாத்ரூம்லேயும் சிகரெட் அப்படியே போட்டு வரீங்க குழந்தைகள்லாம் பார்த்தா அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது போல் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் நம்ம பண்ணும்போது அது சிகரெட்டு தண்ணி அடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க அதை பெருசாகவே கேட்க மாட்டாங்க அவரும் அதை பெருசு படத்தில் அதை வந்து அவர் ஊன்று கூட கேட்கல அந்த அம்மா ரொம்ப உருக்கமாக சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது ஏதாவது உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா நானும் நம்மளோட குழந்தைகளும் என்ன பண்ணுவோன்னு நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்லாம் பேசுகிறாங்க எவ்வளோ சத்தியம் நீங்கள் பண்ணிட்டீங்க ஆனாலும் நீங்கள் அதையே செஞ்சுட்டே இருக்கீங்களே காலங்காலத்தாலே ஆரம்பிச்சிட்டே எடுத்து வை சாப்பாடு நான் சாப்பிட்டு போய் கறி வாங்குறேன் ஆமாம் எவ்வளோவுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கா கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்க பசங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்ஜெட் ப்ராப்ளம் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை கழுவிட்டு அந்த கறி வாங்கக்கூடிய பேகை கையில் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறார் செருப்பை மாட்டும் போது அவரோட காதுக்குள்ளே ஒரு விஷயம் கேட்குது இவரோட வீட்டு குழந்தைகளும் பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஏதோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செருப்பு மாற்றையில் அவருக்கு காதில் கேட்குது என்ன அப்படிங்கிறத கவனிக்கிறார் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்க இவரோட பசங்கக்கிட்ட கேட்குது உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா இப்போ இவங்க வீட்டில் ரெண்டு பசங்க ஒன்று அகிலன் இன்னொன்று மல்லிகா குழந்தை ரெண்டாவது பெண் குழந்த சின்ன குழந்தைகள் தான் ரெண்டுமே சொல்லி வச்ச மாதிரி அப்பா தான் பிடிக்கும்னு சொல்லுது நீ செருப்பை மாட்டிக்கிட்டு இருக்கீங்களே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிக்குது ரெண்டு குழந்தைகளும் சொல்லி வச்ச மாதிரி என்ன பிடிக்குன்னு பிடிக்கும்னு சொல்லுதே இதை விட ஒரு அப்பாவுக்கு என்ன வேணும் ஒரு அப்பாவாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு டக்குன்னு அதை சிறப்பை மாட்டிட்டு அங்கேருந்து போகணும்னு தோணலை இன்னும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்கணுன்னு நினச்சிட்டு அதே இடத்துல நிற்கிறார் செருப்பம் மாற்ற மாதிரியே நிற்கிறார் பக்கத்து வீட்டு பசங்கள் வந்து கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் எங்கள் அம்மாவை விட அவர் தான் எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் அதனால் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது சரிப்பா அந்த வீட்டு குழந்தைகள் இந்த வீட்டு குழந்தைகிட்ட இது கேட்டாச்சு இப்போ இங்கே இவரோட பசங்க அந்த குழந்தைகிட்டே கேட்குறாங்க சரி உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ரெண்டு குழந்தைகளும் எங்களுக்கு எங்களோட அம்மாவை தான் பிடிக்கும் அப்படின்னு பதில் சொல்லுது இப்போ இவருக்கு இவருக்கும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும் இல்லையா ஒருமே அதே இடத்துல நின்றுட்டே இருக்கார் அப்போ அந்த அந்த குழந்தைகிட்டே இவங்க இந்த குழந்தைங்க கேட்குறாங்க ஏன் அப்பாவை பிடிக்காதா அந்த குழந்தைங்க பதில் சொல்கிறாங்க அவர்தான் இல்லையே எங்கே போயிட்டாரு செத்து போயிட்டார் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க ஏன் செத்து போனார் எப்படி செத்து போனாரு அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகளுக்கே உண்டான இயல்பான கான்வர்சேஷன் அங்கே நடக்குது அவர் அதிகமாக சிகரெட்டு குடிப்பார் அதனால் செத்து போயிட்டாரு அந்த அந்த குழந்தைகளோட பதில் அப்போது உங்கள் அப்பாவுக்கு உங்களை பிடிக்காதா உங்கள் மேலே அவருக்கு பாசமே இல்லையா அப்படிலாம் இல்லையே எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த இந்த மல்லிகாவும் அகிலனும் அதை அந்த கிட்ட இப்படி பேசுகிறாங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க உங்கள் மேலே அவருக்கு அதிகமாக பாசம் இருந்ததுன்னா அவரையே சிகரெட்டு பிடிக்கிறாரு சிகரெட்டு பிடிச்சா செத்து போயிடுவோன்னு அவருக்கு தெரியாதா என்ன உங்கள் மேலெலாம் பாசம் இல்லை செத்து போயிட்டால் அவங்கள யார் பார்த்துக்குவாங்கன்னு கவலையே இல்லை அவருக்கு அதனால தான் அவர் வந்து குடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அது அது குழந்தைங்க தானே இல்லையா அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல தெரியலையே அப்படின்னு அது சாதாரணமாக சொல்லிடுச்சு ஆனால் அதோட இந்த அக்கிலனும் மல்லிகாவும் நிறுத்தலை எங்கள் அப்பாலாம் எங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கார் அவர் இந்த மாதிரி சிகரெட்லாம் குடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்ன உடனே வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது எவ்வளவு நம்பிக்கையில் குழந்தைகளுக்கு நம்ம மேலே நான் உயிரோடு இருக்கும்போது என்னோடய குழந்தைகளுக்கு எதுவுமே செய்யலை ஒருவேளை நான் இந்த சிகரெட்டு பிடிச்சி செத்து போயிட்டேன்னா நான் என்ன செய்வேன் யார் என்னோடய குழந்தைகளையும் இவ்வளவு பாசம் வச்சுருக்க குழந்தைகளையும் மனைவியும் யார் பார்த்துக்குவா அப்படின்னு யோசிக்கிறார் பாட்டின செருப்பை மறுபடியும் கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரார் மனைவி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க கையை பிடிக்கிறார் மனைவி கண்ணை பார்க்குறாங்க இவர் இவரோட கண் அப்படியே இருக்கு என்னாச்சுங்க எதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது இனிமேல் நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன் அந்த மாதிரி மேலே இங்கே இலக்காரமாக பார்க்குறாங்க எத்தனை தடவை இந்த மாதிரி நீ சொல்லியிருப்ப எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருப்ப நீ என்ன புதுசாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க வந்து நான் நிறைய கேட்டுட்டேன் நீங்கள் விடுற மாதிரியே எனக்கு தெரியல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க உங்கள் வார்த்தையில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கணவன் மனைவியினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு சொல்றாரு என் குழந்தைகளின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் இனிமேல் நான் சீக்கரெட் பிடிக்க மாட்டேன்னு சொல்றாரு மனைவி கண்ணிலிருந்தும் தண்ணி வருது அதோட அந்த விஷயத்தை பிடிக்கிறாங்க ஸோ இந்த இந்த அடிக்ஷன் இருக்கு இல்லையா நிறைய அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி சிகரெட் பிடிக்காதீங்க தண்ணி அடிக்காதீங்க இதெல்லாம் உங்களோட உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை இந்த மாதிரி நிறைய நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலுமே அதில் இருக்கக்கூடியவங்க அவங்களா திருந்தனாதான் உண்டு எதுக்காக இல்லைனாலும் உங்களை நம்பி உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க உங்களை நம்பி உங்களுக்காக ஒரு பொண்ணு ஒரு மனைவியாக அவங்க உங்களுக்காக இருக்காங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டாவது விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷால்ல Slowly.